ஹலோ வியூவர்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டரை எப்படி கேன்சல் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். அண்டு மாடிஃபை பண்ணுறதையும் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பாருங்கள், நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டு நான் ஏற்கனவே ஆர்டர் போட்டு வச்சுருக்கேன். ஒரு ஓப்பனில் செல் ஆர்டர் இருக்குது. இதை எப்படி மாடிஃபை பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் எப்போதும் போல் நம்ம மார்க்கெட் வாட்சில் இருப்போம். அப்போ நீங்கள் இங்கே இருக்கிற மார்க்கெட் ஆர்டர் நான் கிளிக் பண்ணியிருக்கேன் பாருங்கள், ஆர்டர் புக்கில் நீங்கள் போயிடணும். போனதுக்கப்புறம் நம்ம ஆர்டர், நம்ம ஏற்கனவே போட்டு வச்ச ஆர்டர் பெண்டிங்கில் இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டான ஆர்டர்ஸ் இங்கே இருக்கும், ட்ரேட் ஆர்டர்ஸ் இங்கே இருக்கும். ஸோ பெண்டிங் ஆர்டரில் போய்ட்டு நம்மளோட ஸ்டாக்கை சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணால் இதே மாதிரி உங்களுக்கு காலம் ஓப்பன் ஆகும். இதில் மாடிஃபை ஆர்டர் ப்ளஸ் கேன்சல் ஆர்டர்னு ஒன்று இருக்கும். ஜஸ்ட்டு இதை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா கேன்சல் ஆகிடும். நான் அது பண்ணி காட்டுறேன். ஆனால் மாடிஃபை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மாடிஃபை ஆர்டரில் நீங்கள் ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டியது, ஓப்பனில் இருக்காங்கிறத நீங்கள் கவனமாக வச்சுக்கணும். ஏன்னா ஓப்பனில் இருந்தால் மட்டும்தான் இந்த ப்ரைஸு மாடிஃபை ஆகும். ட்ரிகர் பெண்டிங் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம என்ன செய்யக்கூடாது, மாடிஃபை பண்ணக்கூடாது. மாடிஃபை சப்போஸ் ட்ரிகர் பெண்டிங்கில் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும்னா, கரண்ட்டு பிளேஸ்லேயே நமக்கு அந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகிரும். ஸோ ட்ரிகர் பெண்டிங் அப்படின்னு இருந்துச்சு, அதை நீங்கள் மாடிஃபை பண்ணுறீங்கன்னா அது பண்ணக்கூடாது. ஓப்பனில் இருக்கும் போது தான் ஒரு ப்ரைஸை மாடிஃபை பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ப்ரைஸை மாடிஃபை பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு நம்ம கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ண பிறகு மாடிஃபை ஆர்டர் கொடுத்துட்டோம். கொடுத்துட்டு நம்ம ப்ரைஸ் என்ன செய்கிறோம், இப்போது நான் 26 இதில் போட் பண்ணுறேன். 25.18 இருந்தது, இதை நான் 26 பண்ணி மாடிஃபை பண்ணி ஜஸ்ட்டு நான் அதை குவான்டிட்டி எல்லாத்தையுமே நான் சேஞ்ச் பண்ணல, ஒன்லி ப்ரைஸை மட்டும்தான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். நீங்கள் குவான்டிட்டியும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு மாடிஃபை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ரிக்வெஸ்ட் ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லி. திருப்பி இதில் பாருங்கள், 26 அந்த ப்ரைஸு நமக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்படி தான் நம்ம மாடிஃபை பண்ணணும். இப்போ திருப்பியும் சொல்கிறேன், மாடிஃபை பண்ணணும்னா ஆர்டர் ஓப்பனில் இருந்தால் மட்டும்தான் மாடிஃபை பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் ட்ரிகர் பெண்டிங் அப்படின்ற இதில் இருந்துச்சுன்னா உங்களால் மாடிஃபை பண்ண முடியாது. அப்படி பண்ணிங்கன்னா என்ன நடக்கும்னா, கரண்ட் ப்ரைஸ்லேயே உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆயிரும், சரியா? அப்போ என்ன பண்ணுறது, அப்போ ட்ரிகர் பெண்டிங்கில் இருக்கும் போது நம்ம மாடிஃபை பண்ண முடியாதுன்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உடனடியாக அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிடணும். கேன்சல் பண்ணிவிட்டு புதுசாக நீங்கள் ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கணும். அந்த ப்ரைஸை நீங்கள் சப்போஸ் மாடிஃபை பண்ணணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்தால் நீங்கள் ப்ரைஸை நீங்கள் மாடிஃபை பண்ணுறதுக்கு அதை கேன்சல் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து புது ஆர்டர் பிளேஸ் பண்ணணும். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, கேன்சல் பண்ண போகிறோம் ஆர்டரை. அந்த கேன்சல் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு நீங்கள் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எப்போதும் போல் நம்ம ஆர்டர் புக்கில் போயிட்டு ஆர்டரை கிளிக் பண்ணிவிட்டு கேன்சல் ஆர்டரை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஆர்டர் உங்கள் புக்கிலேருந்து கேன்சல் ஆகிடும். ஒன்றுமே இருக்காது. இப்போ பார்த்தீங்களா, ஒன்றுமே இல்லை. ஸோ கம்ப்ளீட்டட், கேன்சல்ட், கேன்சல்ட். இப்போ ரெண்டு ஆர்டர் நான் கேன்சல் பண்ணியிருக்கேன். அந்த ரெண்டு ஆர்டரும் இப்போ நான் உங்களுக்கு வருது பாருங்கள். ஏன்னா மாடிஃபை பண்ண ஆர்டரும் கேன்சல் ஆகிட்டு நம்ம மாடிஃபை பண்ணோம், செகண்ட் ஆர்டர் நம்ம கேன்சல் பண்ண ஆர்டர். இப்போ ட்ரேட் ஆன ஆர்டர் இங்கே இருக்கும். ட்ரேட் ஆனதுன்னா நம்ம எக்ஸிக்யூட் பண்ண கம்ப்ளீட் ஆன ஆர்டர் இங்கே இருக்கும். இதுதான் சார், ஜஸ்ட்டு நம்ம வந்துட்டு மாடிஃபை பண்ணுறதும் கேன்சல் பண்ணுறதும் ரொம்ப சிம்பிள். இவ்வளோதான். தேங்க்யூ.